காமத்தை கொன்றவர்கள் ஞானிகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு சாதாரண நாகப்பம்பு, கருநாகப்பம்பு கொண்டு அஞ்சுவான் மன்னன் சக்கரவர்த்தி, இவன் அஞ்சவே மாட்டான். ஏன் பாம்பு தானே கடிக்கட்டுமா, அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் எந்த பாம்பை கொன்றவன்? காமம் என்ற கருணாக பாம்பை கொன்றவன் ஞானிகள். காமம் என்ற கருணாக பாம்பை கொன்றதுனால் இந்த வல்லமை அவனுக்கு கிடைத்திருக்கு. அவனுடைய ஆசீர்வாதம் அது மாதிரி பெரிய ஒரு ராசி இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கொன்றவன். ஆகவே இவன் அஞ்சு திஞ்ஞான சம்பந்தம் ஏதோ ஒரு ஒரு வகையான தடுமாட்டம் இருக்கையா, மரணம் வந்து விடுமோ, தவ முடிப்பதற்குள் இடையூறு வருமோ, பயப்படாத மகனே, கூற்றுவனியை வெல்லுவேன். அவன் சக்கரவர்த்தியை படையில் அடித்து கொண்டு போவான் யமன், அவனையே புறம்புது கிடச் செய்கிறேன். ஓட ஓட துரத்துறண்டா அவனை. உன்னை எல்லா எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி ஆறாந்தாலும் சரி, கொஞ்சமேனும் கருணை காட்டாது கொள்ளுகின்ற யமனை கொண்டு விடுவேன். அந்த யமனை நான் லட்டு போது ஜாங்கிரி மாதிரி சாப்பிட்டோண்டா, அந்த வல்லம் எங்களுக்கு உண்டு, என் பெயரை அழைத்து பாருங்கள். என் பேர் மட்டும் இல்லை, இந்த சித்தர் சமுதாயத்தில் ஞானிகள் கூட்டத்தை எந்த ஞானி அழைத்தாலும் சரி எங்களுக்கு தெரியும், அழைத்து பார், ஆசி பெற்றுக்கொள்ளான். ஆகவே மரணத்தை வெல்லலாம், எதையும் வெல்லலாம். இது சுருக்கமாக சொல்லிக்கிறோம். ஆகவே இந்த 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 சங்கம் உண்மை போல் அறிந்த சங்கம். அது என்னையா உண்மை போல் அறிந்தன? திருவடியை தவிர வேறு கெதி இல்லை என்று அறிந்த சங்கம் அதுவே உண்மை சங்கம். அந்த திருவடியும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவன் திருவடி தான் என்று அறிகின்ற சங்கம் தான். அதுதான் சிறந்த கல்வி தான், அதுதான் சாகா கல்வி. சாகா கல்வி இதுதான் கேட்டான். கத்தீசா, நீதான் என்னை ரசித்து அருள் என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றை கற்றுக்கொள்ளவன் சாகா கல்வியரான், அவன்தான் சாகா கல்வியரான். ஞானிகள் அத்தனை பேரும் சாக மாட்டார்கள். ஏன் சாக மாட்டான? சாக அடிக்க வேண்டியதை சாக அடிச்சிட்டான். எதை சாக அடிக்க வேண்டியது? யாராலும் சாக அடிக்க முடியாத ஒன்றை, யாராலும் சாக அடிக்க முடியாத காமத்தை சாக அடித்தவன் அவன் தான் சாக கல்வி உள்ளவன், இல்லையெல்லாம் முடியாது. இப்பேற்பட்ட சங்கம் இந்த சங்கம், சாக கல்வி அறிந்த சங்கம், உண்மை போல இருந்த சங்கம், மனிதாயுமான மிக்க சங்கம். இந்த சங்கம் மனிதாயுமான மிக்க சங்கம், சாக கல்வி அறிந்த சங்கம், உண்மை போல அறிந்த சங்கம். ஆகவே இந்த சங்கத்தில் சார்ந்திருக்கவே புண்ணியம் செய்திருக்க நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள், ஆண்களும் பெண்களுமாக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு முறை இந்த பாராயண கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசி பெற்றால் ஓராண்டு தமசு செய்ததற்கு ஒப்பான புண்ணியம் கிடைக்கும். இது சாதா விரும்பி செய்து நினைக்க வேண்டாம், ஓராண்டு தமசு செய்ததுக்குரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சங்கம் இது, உண்மை போல இருந்த சங்கம், சாகக்கல் விரிந்த சங்கம், புண்ணியமான்கள் நடமாடுகின்ற சங்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.